மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்கு வெற்றிகரமான ஆண்டாக உள்ளதுடன் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் அகில இலங்கையில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளதுடன் சாதாரண தர பரீட்சையில் இந்த ஆண்டு முதலிடத்தினை பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் தெரிவித்தார். இன்று மட்டக்களப்பு வலயக்கல்வி அலுவலகம் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதேபோன்று உயர்தர பரீட்சையில் கணிசமான மாணவர்கள் பல்கலைக்கழக தகுதி பெற்றுள்ளதுடன் உயிரியல் விஞ்ஞான துறையில் அகில இலங்கை ரீதியில் மிக்கேல் கல்லூரி மாணவன் துவாரகேஷ் அவர்கள் முதலிடம் பெற்றுள்ளமை மகிழ்ச்சிக்குரியதாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்வி வலயமானது 87% சித்தியினை பெற்று முதலாம் இடத்தில் திகழ்கின்றது. இது பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகும். இலங்கையில் உள்ள 100 கல்வி வலயங்களில் சாதாரண தர பரீட்சையில் உயர்தரத்துக்கு தகமை பெறுகின்ற மாணவர்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட புள்ளி பகுப்பாய்வுகளின்படி நமது கல்வி வலயம் முதலாம் இடத்தை அடைந்துள்ளமையை நான் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் அறிய தருகின்றேன். எமது இந்த வெற்றிக்கு பின்னணியாக இருக்கின்ற எமது மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளின் அதிபர்கள், பிரதி அதிபர்கள், பாட விதானத்துக்கு பொறுப்பான பகுதி தலைவர்கள் மற்றும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய ஆசிரியர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக எமது கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர்கள், பாட உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் மற்றும் விசேட நிபுணத்துவம் வாய்ந்த வளவாளர்கள், இவர்கள் அனைவரைக்கும் இந்த வெற்றி களிப்பினை பகிர்ந்து கொள்வதோடு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு கல்வி வலயமானது 2018 இந்த அகில இலங்கை ரீதியான தரப்படுத்தலின் போது இலங்கையில் உள்ள 100 கல்வி வலயங்களில் 55வது இடத்தினை பெற்றிருந்தது. தொடர்ந்தும் 2019 45வது இடத்தினையும், 20 இலங்கையில் 17வது இடத்தினையும், 21 முதலாம் இடத்தினையும் பெற்றுள்ளது. ஆகவே இந்த கல்வி வலயத்தின் படிப்படியான வளர்ச்சி போக்கானது கண்கூடாக காணக்கூடியதாக உள்ளது. அத்துடன் எமது மாணவர்களும் கூட இப்போது 2021 சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் முழுமையாக 2019 ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சம்பவங்கள் அதைத் தொடர்ந்து 20வது 21வது தொடர்ச்சியாக நாடு எதிர்நோக்கிய அசாதாரண சூழ்நிலைகளின் மத்தியிலும் தமது கல்வியை மிகவும் சிறப்பாக தொடர்ந்திருக்கின்றார்கள். இதற்கு எமது வலயக்கல்வி அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பல விசேட செயற்றிட்டங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது. வித்யா வசந்தம் போன்ற தொலைக்காட்சி நிகழ்வுகள் மாணவர்களை கற்பிப்பதற்கு தூண்டியதுடன் எமது வலயக்கல்வி அலுவலகத்தினால் நடத்தப்பட்ட தொலைக்கல்வி முறையிலான அல்லது ஊடகங்கள் மூலமான கற்பித்தலானது, ஆன்லைன் கற்பித்தல் முறையானது மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பாடசாலைகளுக்கு நாங்கள் கட்டங்கட்டமாக வைத்த பயிற்சி பரீட்சைகள் மூலமாக அவர்களது அடைவினை மதிப்பிடக்கூடியதாகவும், அவ்வப்போது பாடசாலைகளுக்கு தரிசித்து மாணவர்களை ஊக்குவித்ததன் மூலமாகவும் இந்த பெறுபர் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மாகாண கல்வி திணைக்களத்தினால் நமது மதிப்புக்குரிய மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்கள் மாணவர்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பாடத்துக்குமான சிறு குறிப்பு புத்தகங்களை வழங்கியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, செயலட்டைகள் மற்றும் மாணவர்களுக்கான கையேடுகள் பலவற்றை விசேஷமாக இடர்காலங்களுக்கு பொறுத்தவாறு வீட்டிலிருந்து கற்கக்கூடியவாறு அச்சடித்து வழங்கியமையும் இந்த வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக அமைந்திருக்கின்றது. எமது கிழக்கு மாகாணமானது இம்முறை, அதாவது 2020 பரீட்சை பெறுபவர்களின்படி சாதாரண தரத்தில் 8 இடத்தில் இருந்த கிழக்கு மாகாணம் 21 பரீட்சை பெறுபவர்களில் 4 இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றது. இந்த கிழக்கு மாகாணத்தின் முன்னேற்றத்துக்கு எமது கல்வி வலயமானது மிகவும் பங்களிப்பினை செய்துள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். மறக்காம ஏபிள் HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.